சக்ஸஸ் பீண்ட்டுக்கு வந்து வந்தது மெயின் காரணம் அண்ணன் அந்த குட்டி ஸ்டோரி. அதுக்கேற்ற மாதிரி குட்டி ஸ்டோரி, பலமான குட்டி ஸ்டோரி எதிர்பார்த்தாச்சு. அண்ணனோட சக்ஸஸ் மீட்டை எதிர்பார்த்தாச்சு. அண்ணனோட சின்ன சின்ன ஒரு சம்பவம்லாம் சொன்னார், ஆனால் வந்து அண்ணா வந்து தமிழ் சினிமா மாரி பாருங்கள், இதை வந்து அவரை வந்து இதாக ரியாலிட்டி ஏற்றிக்காதீங்க. நீங்கள் ஏன் தலைவா, அவர் வந்தாலே பிரச்சனை, என்ன தலைவா பண்ணுது அவர் பாட்டு. நிறைய பேர் வந்து பாட்டு பாடுறாங்க, நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் கூட தான் ஜெயிலரில் வந்து சுருட் அடிச்சார், அதெல்லாம் இது பண்ணாது. தலைவர் சிகரெட் அடித்த உடனே இவர் சிகரெட் அடிக்கிறாரு, இது வந்து இதெல்லாம் பண்ணி இது பண்ணுங்கன்னா ஏன் தலைவா தேவையில்லாத பிரச்சனை. ஆனால் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவை தமிழ் சினிமா மாரி பாருங்கள், அண்டாவில் வந்து சரக்கு அடி சரக்குலாம் வச்சு தான் ஆச்சு, நாங்கள் சேஸ் பண்ணணுமா, ஏன் கூழ் குடிக்கிறதா, சீரட்டா ரெண்டு விரலி வச்சா சீரட்டு தான் அடி முடியுமா, பேனால் எது முடியாதா, நல்ல கருத்துலாம் சொல்லியிருக்காரு, நல்லதான் ஏற்றின்னு போயிடலாம். அவரே சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், தலை ஒருத்தர் தான், தளபதி ஒருத்தர் தான்ட்டாரு. தேவையில்லாம இவங்க வந்து தேவையில்லாமல் தளபதி வந்து இன்வால்வ் பண்ணுற மாரி இருக்குது. அவர் சம ஆப்பில் இருக்கார், படத்தை பார்த்துட்டு நல்ல கலெக்ஷன் வந்து ஆப்பில் இருக்கார். அவர் தேவையில்லாமல் ஒன்றுன்றாங்க, அவங்களாம் என்ன இக்ளூட் பண்ணிட்டு போயிட்டு இருங்க எங்களும் சொல்லியிருக்காரு தலைவா. ஆமாம் ப்ரோ, அந்த 1000 கோடி அந்த மீசை தான் என்ன பண்ணே தெரியல ப்ரோ, அந்த சொட்டியை தான் எனக்கு விரியாவது ப்ரோ. பார்க்க அவன் ஒன் டே கலெக்ஷனை பார்த்துட்டு அண்டாயிடணும். திருப்பி அவன் ஒன் டே கலெக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமே வந்து இந்தமாரி ஒன் டே கலெக்ஷன் வந்து இதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆக தெரியும். 3 நாளுக்கு அப்புறம் 1 வாரம் அப்புறம் இன்டர்வியூ எடுங்க. இப்போ எங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டு வரமாட்டார், அவர் சேனல்லாம் இப்போ சொல்லிட்டு போகிறாங்க என்கிட்ட ப்ரோ, அவர் இன்டர்வியூ கூட வரமாட்டார் ப்ரோ, பயப்படுறார் ப்ரோ. ஏன் இந்த நேற்று தான் போட்டாங்க 541 கோடி அஃபிஷியலாக ப்ரொடியூசரே போட்டார் ட்விட்டர்லேருந்து. இவர் போட்டால் இவர் வந்து ப்ரோ அதுதான் போட்டாங்களே ப்ரோ, அங்கே கூடும் ப்ரோ மீடியாவை கேட்டால் ப்ரோ வரமாட்டார் ப்ரோ, வீட்டு உள்ளே வந்து நான் வேணா வீட்டில் போயிட்டு லைடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சொட்டையடி சொட்டையை ஆல்ரெடி சொட்டையாக இருக்குது, இன்னும் வச்சு விட்டால் நல்லா போதி தர்மம் மீறி இருப்பார் போல். அவர் போதி தர்மம் நல்லா குருகாட்டில் வந்து எலும்பு கொண்டு மீறி இருப்பார் நினைக்கிற ஒரு சிறான வாய் தெளிவாக அவருக்கு. அவர் சொல்ல வந்தனா இதை பாருங்கள் பார்த்துட்டேன்னா தளபதி வந்து யாரும் இது பண்ணா சொல்லியிருக்காரு கோவம் வருது. அவர் வந்து என்ன சொன்னார்னா, சோசியல் மீடியாவெலாம் நிறைய உங்களுக்கு போயிருக்கு தலைவா, வைலன்ஸ்லாம் ஏன் தலைவான்னு கேட்டிருக்காரு. என்னன்னா இந்தமாரி இவங்களால தானே நாங்கள் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறோம். சாரி, நான் நீங்கள் சொன்னது வந்து இப்போ நான் கேட்டது வந்து திருப்பி சொன்னது எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் பண்ணதுக்கு பதிலடி சொல்கிறேன் நான். ஆனால் நீங்கள் சொன்னீங்களா பதிலடி, அதுக்கேற்ற மாரி வந்து தமிழ் சினிமா வந்து இந்தமாரி இந்த டவுட்டெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்தமாரி கூல் குடிக்கலாம் இந்த பேனல் இதெல்லாம் இந்தமாரி நானும் சொல்கிறேன்னா. ஆனால் எங்களுக்கு அவரால் தானே இப்போ வந்து நாங்கள் வந்து வைலண்டாக வரோம், அவர் கம்முன் தான் கம்முனு போயிடுவோம். உங்களை பற்றி தேவையில்லாம இக்னோர் நெகட்டிவ்லாம் சொல்லிங்கன்னு, தேவையில்லாத ஸ்பீச்செலாம் கொடுத்துக்கினே. அவரே சொல்கிறாரு, அவரே ரஜினி சார் ரசிகர் தான், சூப்பர் ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் ஒத்த தான் சொல்லிட்டார். திருப்பி அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான், அடுத்த சிஎம் இவர் தான்ட்டாரு. ஆனால் கோல் விட ஒன்று சொல்லிக்கார் தலைவா, கப்பு முக்கிய பிகிலேருக்கு 2026ல அது கப்பு முக்கியமாக பிகிலே பிகில்ல பிகில் மேலே தளபதி பேர் ஏறி வைப்போன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2026ல குத்துற இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அச்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தரமான வீட்டிங்கில் இருக்கும் தலைவா. குட்டி கதை வந்து இந்த சிங்கோ அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அது குட்டி கதை என்னான தலைவா, ஒரு காட்டில் கல்லுக்கு இது காக்கா கல்லு சொன்னோன்னே எல்லா கத்திட்டானோ சிரான கத்தி. நானே இவன் மாதிரி என்னடா காக்கா கல், இல்லை தயா காட்டினா அப்படி தான் இருக்கும்ல, காக்கா கல்லுக்கு முயல் சிங்கம் புள்ளிகிளிலாம் இருக்கும்னு இருக்காரு. அதுக்கேற்ற மாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து புயல் அடிக்க போவார், இன்னொருத்தர் வந்து யானை அடிக்க போவார். புயலில் வந்து முயல் வந்து அடிச்சுட்டு வந்துடுவார், யானை அடிக்க முடியாது தவறு விட்டுருவார். நீங்கள் அது பேஸ் பண்ணினா குட்டி கதைனா, ஏமா வந்து பெருசாக ஏம் பண்ணுங்கள், சின்னதாக ஏம் பண்ணாதீங்க. இப்போ ஒரு நாங்கள் வந்து எதனா ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனால் கூட பெருசாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும், அந்தமாரி நான் வந்து நான் யோசிப்பேன் என்னோட மைண்ட் செட்டு. அதேமாரி யோசிச்சு வந்து பெருசாக தப்பு இல்லை, உங்கள் மைண்ட் செட்டு தானே, நீங்கள் யோசிச்சா தான் அதுக்கேற்ற மாரி கொஞ்சம்னாச்சும் ஒரு அதுலேருந்து ஒரு பாதி பசி தான் கடிகம் வலிச்சிருக்காரு. ரெண்டாவது குட்டி என்னன்னா, அப்பா போட்ட சட்டை வந்து நான் போடக்கூடாதா, இந்தமாரி சேரில் உக்கடக்கூடாதா, ஒரு இது பண்ணக்கூடாது, அது ஒரு கோடி எடுத்து தெளிவா. அது யார் புரியுமோ 2026 அவருக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னும் 2026 கப்பு முக்கிய புக்கியல்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் பதிலடி பிளாஸ்ட் தான் குத்துட்டார் அண்ணனோட ஸ்பீச்சு.